ஊரடங்கு சட்டம் கொரோனா வைரஸ் தாக்கம் தடுப்பதற்கான முயற்சியில் மக்கள் படும் அவலம் மற்றொரு உண்மையுடன் இணைகின்றோம். வெளியே செல்ல அனுமதி பத்திரம் தேவை. அதை பெற கிராம சேவகரிடம் போவதா, பிரதேச செயலகம் போவதா, போலீசிடம் போவதா, அல்லது இராணுவத்தினரிடம் போவதா? எங்கே போவது என்று தெரியாமல் தவிக்கும் மக்கள். இதுக்கு இது இங்கேயே கூட கொஞ்சம் நினைவுபட்டு தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கலாம். பேர் கூப்பிடலாம், கந்தசாமி என்று கூப்பிட்டா ஒரு கந்தசாமி ஐநூறு கந்தசாமி போகுது. அது தவிர அப்போ நாங்கள் தான் உத்தரவிட்டு கொடுக்கணும். ஜாழ்மண்ணில் ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் இந்த வகையில் நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே அதிகளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஏதென்று சொன்னால் அனுமதிகள் பெறுவதற்காக சிறைச்சாலையில் இருக்கு, கைதியில் விட சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் முல்லை ஒரு சிப்பனை வைக்க போகணும். அதுக்காகத்தான் நான் வந்தேன். நான் இப்போ போலீஸ்காரர் இங்கே வந்து கமிஷனட்டு கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். டிஆர்எஃப் சில தங்களுக்கு கமிஷன் இல்லைன்றது இஎஸ்ஐன் தந்தவர். நீ வேணும் சொல்லினோமோ தெரியாது. என்னத்துக்கு அனுமதி தேவை இருக்குது? அங்கே இருந்து வர வேண்டிய தேவை இருக்குது. கூட சனமாக இருக்குது. வியாபார அனுமதி இருக்கிறது. நான் டிஎஸ் ஆஃபீஸ் போயிட்டு ஏஜி ஆகிட்டேன். அதுக்கு போலீஸில் ஒன்றை கொடுத்து சைன் வாங்க சொல்லி சொல்லியிருக்கேன். கூட்டம் கூடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எங்கெங்கே போய் அனுமதி எடுத்துக்கிறாங்க? இப்போ இங்கே கச்சேரியில் எடுத்துருக்குறோம். இனி ஆர்மி ஹெட் குவார்டர்ஸை போய் எடுக்க சொல்லிக்கணும். மற்ற அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் பிரிச்சு இல்லை. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் வந்தேனாங்க, அதோட இதோட வேணும். தனியாக விரையில் அதை பெர்மிஷன் சொன்னால் இடையில போலீஸ் பிரச்சனை தானே. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாங்க, எடுத்து பார்ப்போம்னு வந்தாங்க, தந்துட்டேன். நாங்கள் லோரி பாஸ் எடுக்க வருவோம். கைக்குட்டை அணிவது பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? எனக்கு பாதுகாப்பு நான் நினைச்சிருக்கிறேன். நான் அணிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த எங்களை கொரோனா பிரச்சனையால் நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம். சங்கம் சொல்றது தான் நாங்கள் கேட்டு நடக்க வேணும். கிளீனரும் ஒரு டிரைவரும் ஓனரையும் சேர்ந்து அவர்கள் அனுப்பினாத்தான் நாங்கள் போய் வரலாம். எங்களுக்கு கிளீனராகவும் டிரைவரையும் அனுப்பி எங்களுக்கு பிரியோசனம் இல்லை. இந்த பேங்குகள் எங்களுக்கு செக்குகள் வாடகை காசுகள் எல்லாம் நாங்கள் இப்போ பாஸ் பண்ண முடியாமல் இருக்கோம். அப்படின்றது பாஸ்ன்றது முக்கியமாக எல்லோரும் போய் வாரோ அத்தனை பேர்களுக்கும் பாசம் கொடுத்தா சரி. சும்மா எல்லாருக்கும் கண்டவர்கள் கொடுத்து பிரியோசனம் இல்லைன்றது எங்களுக்கு சரியாக கஷ்டம் தான். என்ன நாங்கள் எல்லாம் சீரோவில் போயிடுவோம். மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நான் முன்னுக்கே வருவேன். ஏற்றுமதி இறக்குமதி எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு தந்தால் நாங்களே ஏற்றி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு சாமானுக்கு தந்தால் கூட எனக்கு போதும். மாவட்ட செயலகமாக ஒரு அரச இடத்தில், அரச துறை சார்ந்த இடத்தில் அனைவரும் கூடியிருப்பது என்பது பாதுகாப்பான ஒரு விடயமாக இருக்காது என்று நாங்கள் எண்ணுகின்றோம். நிச்சயமாக பொறுப்பான அதிகாரிகள், இதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் அதை கவனத்தில் கொண்டு கிட்ட வரக்கூடாது, எட்டியே நிற்க வேண்டும். கிட்ட வரக்கூடாது, எட்டியே நிற்க வேண்டும். மக்களே, இது சிரமம்தான். மக்களே, இது வலி நிறைந்த பயணம்தான். மக்களே, இது சிரமம்தான். மக்களே, இது வலி நிறைந்த பயணம்தான். ஆனால் மனம் மாறினால் மரணம் தந்துவிடும் கொரோனா. மனம் மாறினால் மரணம் தந்துவிடும் கொரோனா. பாதுகாப்பாக இருங்கள். வணக்கம்.